ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறை, வாய்ப்பு என்பது ஒரு முறையோ அல்லது இரு முறையோ, ஆனால் உழைப்பு என்பது ஒவ்வொரு முறையும் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். உழைத்து கொண்டே இருக்கலாம், போராடி கொண்டே இருக்கலாம், வாழ்க்கையில் நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை நம்மிடம் கொண்டு வந்தே தீரலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நமக்கு ஏன் மனக்கவலை? உழைத்து கொண்டே இருந்தோனா நிச்சயமாக அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் வீசும். உழைப்பால் வரும் பயன்தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமிக்க புதையலாகவே இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு விவசாயிக்கு வயது அதிகமானதால் இறக்கும் தருவாயில் அவர் இருந்தார். தம்மளுடைய பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருப்பதை பார்த்து ரொம்பவே கவலையோடவும் இருந்தார் அந்த விவசாயி. மனம் உடைந்து உடமும் நெளிந்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பமான மனநிலையோடு, கவலையான மனநிலையோடு இருந்தார் அந்த விவசாயி. ஒரு நாள் யோசித்து யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துட்டு ஒரு நாள் அவர் தம் பிள்ளைகள் அருகில் அழைத்தார். பிள்ளைகளை அருகில் அழைத்தார். தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பிரித்து கொடுப்பதாக முடிவு செய்திருப்பதாக அந்த யோசனையை அவர்களிடம் கூறிவிட்டு பிரித்தும் கொடுத்து விட்டார். அது மட்டுமல்லாமல் அந்த நிலங்களில் ஓரிடத்தில் ஓரடி ஆழத்தில் புதையல் இருப்பதாகவும் சொன்னார். அதை தேடி எடுத்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு இறந்தும் போனார் அந்த விவசாயி. ஆனால் எந்த இடம் எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விவரத்தையும் அந்த பிள்ளைகள்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. எதையுமே சொல்லாமல் ஆனால் ஓரடி ஆழத்தில் புதையல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டார். பிள்ளைகள் மூவர் இருந்தாங்க அவருக்கு. மூவருமே தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள், சடங்குகள் எல்லாத்தையுமே செய்தாங்க. அதன் பிற அவர் குறிப்பிட்டிருந்த புதையலை எடுப்பதற்காக நிலத்தை மூணு பேருமே சேர்ந்து தோண்ட ஆரம்பித்தார்கள். முதலில் மூத்த மகனின் நிலம் முழுவதையும் ஒரு அடி ஆழத்திற்கு தோண்டினாங்க. புதையல் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஒருவேளை அப்பா இரண்டடி அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக ஒரு அடி அப்படின்னு சொல்லிவிட்டாரோ, கடைசியில் சொல்ல வாய் தவறி இரண்டு அடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அடி சொல்லிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகத்தோடு திரும்பவும் பிள்ளைகள் மூவரும் சேர்ந்து மூத்தவனின் நிலத்தை இன்னும் ஓரடி ஆழமாக தோண்டினார்கள். அப்போதும் அவர்களுக்கு புதையல் கிடைக்கவே இல்லை. எப்படியும் புதையலை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், அந்த புதையலை வைத்து நம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற வெறியும் நம்பிக்கையும் அவங்க மனசில் இருந்ததுனால, சரி முதலாவது பையன் நிலத்தில் இல்லை, இப்போது இரண்டாவது மகனின் நிலத்தையும் தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து மூவருமே இரண்டாவது மகனின் நிலத்தையும் தோண்ட ஆரம்பித்தாங்க. தன்னுடைய தந்தை சொன்னபடி ஓரடி ஆழத்திற்கு முதல்ல நிலத்தை தோண்டினாங்க. ஆனால் இரண்டாவது மகனின் நிலத்திலையும் எந்த புதையலும் கிடைக்கவே இல்லை. திரும்பவும் அதே எண்ணம், அப்பா ஒருவேளை தவறுதெல்லாம் இரண்டு அடி அப்படின்னு சொல்கிறதுக்காக மாற்றி ஒரு அடின்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு மீண்டும் இரண்டு அடி வடி வரை இரண்டாவது மகனின் நிலத்தையும் தோண்டினார்கள். ஆனால் மூவருக்குமே ஏமாற்றம்தான் மிஞ்சியது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எப்படி இதுலேருந்து பின்வாங்க முடியும், எப்படியும் அந்த புதையலை நம்ம எடுத்தே தீரணும் அப்படின்னு மூணு பேரும் தீர்க்கமாக சிந்தனை செய்து மூன்றாவதோட நிலத்தை, மூன்றாவது மகனின் நிலத்தை தோண்ட ஆரம்பித்தாங்க. ஓரடி தோண்டியும் எதுவுமே கிடைக்கவில்லை. மீண்டும் அப்பா மாறி சொல்லியிருப்பாங்கங்கிறதுக்காக இரண்டடி தோண்டினாங்க. ஆனால் மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியது மூவருக்குமே. அப்பா மேலே வருத்தம் வந்தது, கோபம் வந்தது. ஏன் அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற கோபம் வந்தாலும் அவர்கள் சரி தோண்டியது வீணாக வேண்டாம் அப்படின்னு நினச்சி அந்த நிலங்களில் விதை விதைத்தாங்க. நீர் பாய்ச்சினாங்க, உரம் போட்டாங்க. மூவருமே ஒரே மாதிரி அவங்கவுங்க நிலத்தில் விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரம் போட்டாங்க. உழைப்பு எங்காவது வீண் போகுமா? ஆண்டு முடிவில் அவர்கள் மூவர் நிலத்திலும் அமோக விளைச்சல் கிடைச்சது.
அறுவடை செய்து விற்றதில் அவர்களுக்கு கொள்ளை லாபம் கிடைச்சிது. இப்படி உழைப்பால் வரும் பயனை தான் நம்ம அப்பா புதையல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத மகன்கள் மூவருமே அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார்கள். தன்னுடைய தந்தையாகிய அவர் ஃபோட்டோவில் இருப்பதை திரும்பி பார்த்தாங்க மூணு பேருமே. தங்களுடைய தந்தை சிரிப்பது போல ஒரு உருவம் அவங்க மூணு கண்களுக்குமே தெரிஞ்சிச்சு. ஆம், அவங்க அப்பா சொன்னது அதுதான் உண்மை. புதையல் உழைப்பவர்களுக்கு நிச்சயமாக புதையல் கிடைக்கும், அதுதான் நிரந்தர அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத அந்த மூன்று மகன்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. உழைப்பால் வரும் பயனை தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய புதையலாகவே இருக்கும், அதுதான் நம்மிடம் நிலையானதாக எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நாமும் உழைத்து கொண்டே இருக்கலாம், பிரச்சனை என்று வந்துவிட்டால் அப்படியே உட்கார்ந்து விடாமல் போராடலாம், ஜெயிக்கலாம், வென்று காட்டலாம், அதிர்ஷ்டத்தை நம்பசமாக்கி கொள்ளலாம். இப்படி நம்ம வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட தைரியத்தோட ஓடிக்கிட்டே இருந்தோன்னா என்றாவது ஒரு நாள் நம் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் வந்து நம் வீட்டு வாயிலை தட்டும். இதுதான் உண்மையிலும் உண்மை. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நமக்கான அதிர்ஷ்டத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம், உழைத்து கொண்டே இருக்கலாம், போராடி கொண்டே இருக்கலாம், வாழ்க்கையில் வெற்றியை நிலைநாட்டலாம், வெற்றியோடு வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? வாழ்வில் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாக போகிறது நாளை விடியலில். நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு இரண்டு நிமிடம் கேள். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப் போவதை கண்கூடாக உணர்வாய். உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும் பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது, இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளை பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வி என்ற காலன்
உன்னை தொடர்வது மிக மிக அரிதாக இருக்கும். இப்படி நீ இருந்தால் வாழ்வில் தினமும் செயல்பட்டு கொண்டே இரு. அப்படி நீ இருப்பாயானில் வெற்றி பெறுவது நிச்சயமான உறுதி என் குழந்தையே. தண்ணீரில் வேண்டுமானால் நீங்கள் வாழலாம், ஆனால் கண்ணீரில் மனிதன் வாழலாமா அல்லது வாழ முடியுமா? எப்பொழுதுமே கண்ணீரோடே இருந்தால் எதையுமே உன்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது, அந்த நினைப்பை செயல்படுத்த கூட முடியாது. எனவே என் குழந்தையே, பொக்கிஷமான கண்ணீரை எப்பொழுதும் வீணாக்காதே. தேவையான நேரத்தில் கண்ணீரை சிந்த பழகு, தேவையில்லாத நேரத்தில் உன் கண்ணீரை வீணடிக்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் பயம்? இப்பொழுது உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதமும் அதிசயமும் நடக்கப் போகிறது. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் இன்று இரவோடு முடியப் போகிறது. அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நடந்தவுடன் உன்னுடைய கஷ்டகாலம், சோதனையான காலம், வேதனையான தருணங்கள் எல்லாம் உன்னை விட்டு சர்வ நிச்சயமாக விலகிவிடும். இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் முடிவது செய்வதற்காகவே இந்த நாள் உன் வாழ்வில் வந்திருக்கிறது. இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துவிடும், சர்வ நிச்சயமாக நடந்தே விடும். எப்பொழுதுமே மற்றவர்கள் கூறுகிறார்கள் என்று உன்னுடைய கருத்தை மாற்ற நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது இதை செய்தால் அது நிச்சயமாக சரியாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறதோ, அதை அப்படியே செய்துவிடு. எதற்காகவும் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ, ஏது சொல்லுவார்களோ என்று உன்னுடைய செயலை மாற்ற நினைக்காதே. நீ செய்யும் செயலெல்லாம் உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் நன்மை விளைவிக்கும்படியாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். மற்றவர்களின் பேச்சை எப்பொழுதும் கேட்க நினைக்காதே. மற்றவர்களின் பேச்சை நீ கேட்க நினைத்தால் அப்பொழுது உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்காகத்தான் நீ வாழ வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை உனக்காக உன்னால் நிச்சயமாக வாழவே முடியாது. இந்த நாளை நீ உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாளாக அமையப் போகிறது. எப்பொழுதுமே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய். அதைப்போல் இன்றும் உன் மனதிற்கு எது நிம்மதி, எது சந்தோஷம் என்று படுகிறதோ அதை மட்டும் செய்துவிடு. இனி இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் கடந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் போராட்டங்களும் உன்னை விட்டு விலகும் நேரம் எல்லாம் கைகூடி வந்திருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் மற்றவர்கள் கூறுவதை மனதில் வைத்து கொண்டு அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு உனக்கு வரும் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீயே போராடி கொள்ளாதே. மனதை போட்டு காயப்படுத்தி கொள்ளாதே. நீயும் காயப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தான் உனக்கு செய்து கொண்டே இருக்கிறேனே. மற்றவர்களை நீ எதற்காக நம்புகிறாய்? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன் மனதை வேதனைப்படுத்தவும் நீ நன்றாக வரக்கூடாது என்ற சிந்தனையோடும் தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களையே நம்பி அவர்களிடமே போய் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் கூடிக்கொண்டிருக்கிறாய். அப்படி செய்யாதே. முதலில் உன் வாழ்க்கையை பற்றி நினை. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் யார் நல்லவர்கள், யார் உனக்கு தீங்கு விளைவிக்க எண்ணுகிறார்கள் என்பதை நன்றாக சிந்தனை செய்து, நன்றாக கருத்தை ஆராய்ந்து, பின் அவர்களோடு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள். அதுவே உன் வாழ்வைக்கு நல்லதாக இருக்கும். நான் உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் கூறும் பேச்சையும் சொற்களையும் வார்த்தைகளையும் கேட்டு நீயே உன் மனதை காயப்படுத்தி கொள்ளலாமா? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. ஆனால் எல்லாமுமாக உன் சாயிதேவா நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ வருத்தப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், கலங்க வேண்டும்? உனக்கு அடைக்கலமாக அனைத்திலும் நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு
திட்டம் போட்டு செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் எதுவுமே ஒரே நாளில் மாறிவிடாது. இதை புரிந்து நடந்து கொள். வெற்றியை அடைய நீ தோல்வியின் பாதையில் செல்லத்தான் வேண்டும். தோல்வியின் பாதையில் பயணம் செய்தால்தான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றியை அடையலாம், அடைந்தே தீரலாம். வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக வைத்திருக்கிறது, சிலவற்றை சங்கடங்களாக வைத்திருக்கிறது. ஆனால் அனைத்தையும் நீ கடந்து சென்றால்தான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வெற்றிகரமாக முன்னேற்ற முடியும். நீ வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக அடையவும் முடியும். இப்படி குழப்பத்தோடே இருந்து நீ எப்படி உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய்? கண்மணியே, உன்னுடைய புதிய வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. கடந்து போன வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படாதே, வேதனைப்படாதே. இன்று இரவுக்குள் உன்னுடைய மிகப்பெரிய ஆசையை, உனக்கான வாழ்க்கையை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். புதிய வாழ்க்கையை உனக்காக பரிசாக நான் அளிக்கப் போகிறேன். வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்தி கொள். தவற விட்டுவிட்டு பின் மீண்டும் குழம்பாதே, புலம்பாதே. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையே. என்னை கவனித்துவிட்டு உன் மனதில் எழும் தேவையில்லாத சிந்தனைகளையும் வீண் குழப்பங்களையும் வீண் கவலையையும் முதலில் சிந்தித்துப்பார். இது நமக்கு தேவைதானா என்பதை முதலில் யோசித்துப்பார். இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடுக்கெடப்போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன், உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்துகொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிடமாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர்தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப்பார்.
காயப்படுவது நீ மட்டுமல்ல என் குழந்தையே, நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப்பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லையென்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப்பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ துன்பப்படுத்தினாலோ காயப்படுத்தினாலோ அந்த வழிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதே மாதிரி சில சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில். அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார். என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை. அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு கண்ணீர் வரவழைக்கும் செயலை நிச்சயமாக செய்யவே மாட்டேன்.